ஹெல்த் ஸ்பிரிங் மருத்துவ மையம் சார்பில் இலவச மருத்துவ முகாமை புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை ஹெல்த் ஸ்பிரிங் மருத்துவ மையம் சார்பில் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று இலவசமாக மருத்துவ முகாமை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நடத்தி வருகிறது. அதன்படி இந்த வார ஞாயிற்றுக்கிழமை இலவச மருத்துவ முகாம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இவருடன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் டாக்டர் ரித்திஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் முகாமில் காது மூக்கு தொண்டை டாக்டர் அலைன், எலும்பியல் மருத்துவர்கள் டாக்டர் வின்சென்ட், டாக்டர் சக்கரவர்த்தி, பொது மருத்துவம் டாக்டர் வைஷ்ணவி ஆகியோர் முகாமில் பங்கேற்று ஏழை மக்களுக்கு ஆலோசனைகளையும் இலவச மருத்துவ சிகிச்சைகளையும் வழங்கினர். மருத்துவ முகாமில் எலும்பு குறை கண்டறியும் ஸ்கேன், தீராத மூட்டு வலி, முதுகுவலி, தோள்பட்டை வலி, விளையாட்டு காயம், எலும்பு முறிவு, சைனஸ், தலைவலி, தலைச்சுற்று, காது கேளாமை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு நவீன பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். எங்களுடைய ஹெல்த் ஸ்பிரிங் மருத்துவ மையத்தின் சார்பாக முதலியார்பேட்டையில் இன்று காது மூக்கு தொண்டை மற்றும் எலும்பியல் பிரிவின் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக காது கேளாதவர்களுக்கு இலவச பரிசோதனை மற்றும் சிகிச்சை, மற்றும் முட்டி எலும்பு தேய்ந்தவர்கள், முதுகெலும்பு தேய்ந்தவர்களுக்கு போன் டென்சிட்டி ஸ்கேன் என்று அழைக்கப்படுகின்ற உயர் ரக பரிசோதனை இன்று இலவசமாக இங்கு எடுக்கப்பட்டு வருகின்றது. முக்கியமாக உயர் சிகிச்சை அதிக செலவில் ஆகும் என்கின்ற மக்களுக்கு, இல்லை அதை குறைந்த செலவுக்கும் செய்ய முடியும், ஏன் இலவசமாகவும் செய்ய முடியும் என்பதை புதுவை மக்களுக்கு எங்கள் மூலம் நாங்கள் தெரிவித்து வருகிறோம். இன்று சுமார் 500 பேர் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறார்கள். இங்கு எலும்பியல் பிரிவில் மகாத்மா காந்தி மருத்துவமனையிலே பணிபுரிகின்ற மருத்துவர் சக்கரவர்த்தி மற்றும் எலும்பியல் நிபுணர் டாக்டர் வின்சென்ட், இஎன்டி பிரிவில் டாக்டர் நிதிஷ் மற்றும் பொது மருத்துவ பிரிவில் டாக்டர் வைஷ்ணவி, டாக்டர் ஆன்லின் போன்றவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள்.